கோடநாடு வழக்கு சிந்துபாத் கதை போல் செல்லக்கூடாது என்றும் விரைந்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிபி தினகரன் கூறியுள்ளார். கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் தலைமை வகித்து பேசினார். இந்த கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கோடநாடு கொள்ளை வழக்கில் சிந்து பாத் கதை போல் முடிவு பெறாமல் இழுத்துக்கொண்டே செல்லக்கூடாது என்றும் விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறினார். பின்னர் மேடையில் பேசிய ஓபிஎஸ், கோடநாடு வழக்கு அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும் கோடநாடு வழக்கில் நீதி கிடைக்க தாமதமானால் ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறும் என்று கூறினார். பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஒன்றாக இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டது அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.